அனைவருக்கும் வணக்கம். குத்துறது நண்பனாக இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது, அதாண்டா நட்பு அப்படின்ற ஒரு தமிழ் பட டயலாக்கை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு நாட்டோட பிரதமர், நம்ம நாட்டு மக்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற ஒருத்தர் வந்து சர்வதேச ஊடகங்களில் நேரடியாக குத்துனது நண்பனாக இருந்தாலும் நாங்கள் மூடிக்கிட்டு தான் கிடப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முதல்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது சீனாவுக்கு எதிராக பல விஷயங்கள் அமெரிக்கா கோல்டு வார் நடத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லப்பட்டு இருந்தாலும், நிறைய நாடுகள், குறிப்பாக இந்த வெஸ்ட் நாடுகளில் 90% நாடுகளும் இந்த ஜியாஜிங் பகுதியில் சீனா வந்து ஒரு மிக கடுமையான ஒரு ஜெனோசைடு, அதுக்கப்புறம் அந்த முஸ்லீமுக்கு வந்து ஒரு மிக மோசமான ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ரீஹாபிலேஷன் கேம்ப்பு, ஒரு ஃபோர்ஸ்ட் லேபரு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு இதுக்கு எதிராக பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கு எதிராக பல தடைகள் சீனா மேலே போட்டாங்க. அதுவும் குறிப்பாக காட்டன் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம், அதாவது தக்காளி வாங்க மாட்டோம், அந்த ஏரியாலேருந்து என்னென்னலாம் வந்து சீனா விற்பனை பண்ணுறாங்களோ அது எதுவுமே வாங்க மாட்டோம் தடைகள் போட்டாங்க. வெஸ்ட் நாடுகள் கிட்டத்தட்ட 90% நாடுகள், அதுவும் குறிப்பாக இந்த யூரோப்பில் இருக்க நாடுகள்லாம் வந்து ட்ரேட் டீல் போடுறதா இருந்தாங்க சீனாவோட, ஆனால் அதை கூட கேன்சல் பண்ணிட்டு இந்த சீனா கிட்ட இந்த குறிப்பாக இந்த ரீஜன்லேருந்து வர விஷயங்கள் எல்லாத்துக்குமே தடைகள் போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உலக நாடுகளே இந்த சீனா வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில், அதுவும் யூஎன்னும் வந்து சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் கூடி விரைவில் வந்து நாங்கள் விசிட் பண்ண போகிறோம், இந்த சீனாவோட ஜியாஜிங் பகுதியில் வந்து விசிட் பண்ண போகிறோம், அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கிரவுண்ட் லெவலில் நாங்கள் ஒரு ரிப்போர்ட் எடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் டிஸ்கஷனில் இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது பல, அதாவது பல மாதங்களாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயங்கள், இதை வச்சே வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய திருப்பமான நகர்வுகள் வந்து நிறைய நாடுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜப்பான் உட்பட இந்த வெஸ்ட் நாடுகளையே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த ஜியாஜிங் மேட்டரில், அங்கே இருக்க மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அநீதியை நிலவிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக எல்லா நாடுகளுமே குரல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அயன் பிரதர்ஸ் சொல்ற இந்த பாகிஸ்தான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் இந்த உய்குர் மேட்டர் மட்டும் பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி ஒரு சர்வதேச ஊடகம் சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கிட்ட நேரடியாக மூஞ்சுக்கு நேராக ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஒரு இன்டர்வியூல என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் பாகிஸ்தான் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க உய்குர் முஸ்லீம் மேட்டரில், ஏன் சீனாவுக்கு எதிராக ஒரு விஷயங்கள் கூட ஒரு சின்னதாக கூட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பனாக வெளியிடவே இல்லையே, எதனால எங்கேயும் மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா இஸ்லாம் நாடுகளுக்கு பிரச்சனை, இஸ்லாமியருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு முதல் ஆளா போய் நிக்கிறீங்களே, ஒரு கடுமையான கேள்விகள் கேட்டிருக்காரு. அதாவது விடாம ஒரு டஃபா ஒரு ராபிட் ஃபயரா வந்து இதே பத்தி துருவி துருவி இம்ரான் கான் கேட்டிருக்காரு. அவருக்கு பதிலே சொல்ல முடியாம தலவிச்சிருக்காரு, தொடர்ந்து எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இம்ரான் கான். அது குறிப்பா இந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம காஷ்மீர் மக்கள் வந்து எவ்வளவு துயரத்தில் இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த விஷயங்களை நாங்க முன் வைக்கிறோமே, அதை பத்தி எந்த நாடுகளும் பேச மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இந்த உய்குர் முஸ்லிமை பத்தி ஏன் நீங்க பேசல, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கும் திருப்பியும் சமாளிக்கிறாரு. அதாவது இப்போதைக்கு நாங்க வந்து பார்டர்ல நடக்கிற பிரச்சனைகளை தான் வந்து ஹைலைட் பண்ணுவோம், அது வந்து எங்களுக்கு பார்டரே இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்களை அவர் திடீர்னு ஒரு ட்விஸ்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து பேசணும்னா நாங்க சைனாவோட க்ளோஸ் டோர் மீட்டிங்ல பேசுவோம், ஸோ அதுல என்ன இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவர் தொடர்ச்சியா இம்ரான் கான விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. வெஸ்ட் நாடுகளை நீங்க கடுமையா விமர்சிச்சிருக்கீங்க, இந்த இஸ்லாமோபோபியா இருக்கு, நீங்க வந்து இஸ்லாம் நாடுகளுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்கீங்க, ஏன் அதுல வந்து 1% கூட நீங்க சீனாவுக்கு எதிராக வைக்கல அப்படின்னு திருப்பி திருப்பி கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா திருப்பி திருப்பி அவர் காஷ்மீர் அது இதுன்னு மாத்தி மாத்தி பதில் சொல்லியிருக்காரு. கடைசியா சொல்றாரு, சீனா வந்து எங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல உதவி பண்ணிருக்காங்க, பொருளாதார ரீதியா நிறைய உதவிகள், இக்கட்டான சமயத்தில் கூட பண்ணிருக்காங்க, நாங்க எப்படி நேரடியா கேட்போம், நாங்க ரெண்டு பேரும் ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, ஸோ நாங்க ஏன் கேட்கணும் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க திருப்பி ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னா இதை பத்தி நாங்க க்ளோஸ் டோர்ல விவாதிப்போம், அதை நாங்க ஓப்பனா சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பூசி முழுவிட்டாரு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனா ஒரு முட்டு கொடுத்துருக்காரு இம்ரான் கான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, 2020 போன வருஷம் இதே டயத்தில் வந்து அதாவது ஒசாமா பின் லேடன் வந்து ஒரு தியாகின்னு அவர் பார்லிமெண்ட்லயே சொன்னாரு. ஸோ அதையும் வந்து இப்ப சமீபத்தில் இந்த ஆப்கானிஸ்தான் சேர்ந்த ஒரு ஊடகம் வந்து பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இதே கேள்வியை கேட்டிருக்காங்க, உங்களோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒசாமா பின் லேடன் வந்து தியாகின்னு சொல்றாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதை எதுக்கு இப்போ நீங்க கேட்குறீங்க அப்படின்னு அவர் வேற ஒரு மாதிரி பூசி முழுவி இருக்காரு. ஆனால் விடவே இல்லை அந்த இன்டர்வியூவரும், அவர் வந்து திருப்பி திருப்பி கேட்டிருக்காரு, இப்போ நீங்க சொல்லுங்க அவர் வந்து தியாகியா இல்லை டெரரிஸ்டா, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 2 செகண்ட் முழிச்சுக்கிட்டே பாஸ் பண்ணிட்டாரு, கொஸ்டினை வந்து பாஸ் பண்ணிட்டா சொல்லப்படுது. ஸோ இது ரெண்டு வெவ்வேறு விதமான இன்டர்வியூவாக இருந்தாலும் தெளிவாக நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் அவங்க நேரடியாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பதில்
பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபாரின் மினிஸ்டர் குல்ஷி வந்து இந்த தாலிபானை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்கா சொல்லப்படுது. அதாவது எல்லா வயலன்ஸுமே வந்து தாலிபானால் தான் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க கூட நாங்கள் பீஸ், அதாவது பீஸ் ப்ராசஸ்க்காக, ஆப்கான் பீஸ் ப்ராசஸ்க்காக நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஆப்கான் அரசாங்கத்துக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை இல்லை நாங்கள் தாலிபான் கிட்டலாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தலை, அரசாங்கத்தோட தான் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நேரடியாக ஒரு தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீனாவுக்கு எதிராக வந்து ஒரு சில விஷயங்களை கூட அவங்களால நிற்க முடியல. அதுவும் குறிப்பாக இப்போ வர இந்த ஃபட்வா, இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வர இன்னும் தொடர்ந்து இந்த கிரே லிஸ்ட்லேயே பாகிஸ்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பின்னடைவுகள் இருந்தாலும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு விஷயங்களும் கை கொடுக்கல. இப்போ வெஸ்ட் நாடுகள் டோட்டலாகவே கை விரிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஃபட்வாவில் வந்து இந்த G7 நாடுகள் தான் வந்து பெரிய பலம் படைச்ச நாடுகள் தான் இதை வந்து டிரைவ் பண்ணுறாங்க. இது மூலமாக ஏதாவது ஒரு நாடுகளுக்கு உதவிகள் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு தடைப்பட்டு போச்சு. ஸோ அதனால தான் அவங்க தைரியமாக வெஸ்ட் நாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் சீனாவுக்கு எதிராக வாயை திறக்க முடியல அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இனி ஒரு சில அடுத்த காலகட்டத்துக்கு வந்து இந்த கிரே லிஸ்ட்டில் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகிறாங்க பாகிஸ்தான் அப்படின்னு தொடர்ச்சியாக இவங்களோட வெளிப்பாடே காட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது என்னன்னா, அவங்களுக்கு என்னதான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது, பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த காஷ்மீர் இஷ்யூ வச்சு எப்படியாவது இந்தியாவுக்கு எதிராக பல நாடுகளை வந்து திருப்பணும் அப்படின்ற ஒரு விஷயங்களில் இறங்கியிருக்காங்க. அவங்க என்னதான் இதை தோல்வியை சந்தித்தாலும் தொடர்ச்சியாக இதே வேலையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட இதே இன்டர்வியூவில் வந்து அமெரிக்கா நினச்சதுன்னா இப்போ இந்தியாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அவங்க இந்த காஷ்மீர் இஷ்யூ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்ண முடியும், ஏன் அவங்க வந்து இதுக்கு புரோக்கர் பண்ணி ரிசால்வ் பண்ணட்டுமே அப்படின்னு ஒரு புது ரூட்டை வந்து இப்போ பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் இதே இன்டர்வியூவில் வந்து கிளப்பியிருக்காருன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாகவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கமே இந்த கடந்த ஒரு சில மாதங்களே வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து பவர் இருக்குன்னு வாயை விட்டு, அதுவும் சவுதி, யூஏஇ போன்ற பெரிய பெரிய நாடுகளோட பகமையை சம்பாதிச்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து அரசாங்கம் இப்படி இருந்தாலும் பாவம்னு பார்த்தோன்னா அவங்க நாட்டு மக்கள் தான். ஸோ அவங்க நாட்டு மக்கள் இன்னும் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, வெளிநாடுகள் கூட போய் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டங்கள் வந்து இந்த அரசாங்கம் அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு ஆப்போசிஷன்லையும் வந்து மிக கடுமையான ஒரு நெருக்கடிகள் வந்து இம்ரான் கான் அரசாங்கத்துக்கு வச்சாலும் ஏதாவது ஒரு கேஸில் போட்டு தூக்கி அரெஸ்ட் பண்ணி போட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளவு தொடர்ச்சியாக அவங்க வந்து சீனாவோட ஒரு காலனியாக தான் செயல்பட்டு இருக்காங்க. நாளைக்கு சீனாவும் பாகிஸ்தானும் ஆர்மி ரீதியாகவே சரி, ஒன்றிணைஞ்சு சர்வசாதாரணமாக அவங்களோட நிலப்பரப்புகளை வந்து சீனா பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு சில ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து அவங்க உள்நாட்டு பிரச்சனைகளை வந்து கவனிக்காமல் ஜியோ பாலிட்டிக்ஸில் அதிகமாக கவனிச்சாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த வெஸ்ட் நாடுகளோட சாங்ஷன்ஸும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரே லிஸ்ட்லேருந்து இனி ஒரு அடுத்த ஒரு சில ஆண்டுகளுக்கு இந்த பணமே கிடைக்காத மாதிரி, ஒரு லோன் கூட கிடைக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சூழ்நிலைகள் மாறலாம். ஸோ தொடர்ந்து சீனாவோட டிபெண்டன்சி பெருகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் நான் தெரியுது. ஸோ இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக என்ன மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.